கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆனந்தன் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். நம்ம நிற்கிற இந்த பாம்பன் தோப்புக்காடு பகுதியில் மழைநீரும் கழிவு நீரும் சூழ்ந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட மீனவ குடும்ப குடிசைகளில் வந்து கழிவு நீர் தேங்கியிருக்கு. இதனால் இந்த பகுதியில் வாழ்கிற மீனவ மக்கள் வந்து வெளியேற, அதாவது வீட்டை விட்டு கூட வெளியேற முடியாமல் அவஸ்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிப்படையான வசதிகள் கூட கிடைக்கல. இந்த பகுதியில் மின்சாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாங்க. அந்த இந்த பகுதி அதிகாரிகள் கூட யாரும் வந்து என்ன செய்கிறீங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கலன்னு சொல்கிறாங்க. மீனவர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார காலமாக நாங்கள் மீன் பிடிக்க போக முடியல, ரேஷன் அரிசியை வாங்கி சமைக்கக்கூட எங்களுக்கு அடுப்பு பற்ற வைக்க முடியல, ஏன்னா அடுப்பு மற்றும் பாத்திரங்கள் எல்லாமே மிதக்குது, தண்ணீரில் மிதக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதிக்கு நேரில் பார்வையிட்டு இந்த பகுதியில் தேங்கி இருக்கிற மழைநீரை அகற்றுவதோடு இங்கே உள்ள மக்கள், அதாவது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, காய்ச்சல் வந்து 4 நாள் ஆச்சு, மருந்து மாத்திரை வாங்க கூட வெளியேற முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியுடைய மக்களிடையே கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக தோப்புக்காடு பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ஆனந்தன்.